இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர இரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த உத்திர நட்சத்திர அன்பர்களே, உத்திர நட்சத்திர அன்பர்களை பொறுத்தவரையில் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஆரம்ப எழுத்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா டே டோ பா பி. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பி மற்றும் பி இந்த இரண்டு எழுத்துக்களும், அதே போல் டி மற்றும் டி இந்த நான்கு ஆரம்ப எழுத்துக்களை கொண்டு உத்திர நட்சத்திர குழந்தைகளுக்கு பெயர் வைக்கலாம். அது வந்து சிறப்பை தரக்கூடியதாகவும் உயர்வை தரக்கூடியதாகவும் அமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திர நட்சத்திரங்கள் வணங்க வேண்டிய மிருகம், உங்களுக்கான மிருகம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எருது, காளை மாடு அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஸோ இந்த காளை மாட்டை வழிபாடு செய்வது அல்லது அதுக்கு வந்து அன்னமளிப்பதோ அதுக்கான சவரட்சணைகளை செய்வது சிறந்த பரிகாரமாக அமையும். அதே போல் உங்களுக்கான பறவை எதுன்னு கேட்டிங்கனாக்கா கிளுவை, கிளுவைன்னு ஒரு குருவி அது பறவை இனத்தை சேர்ந்தது. அதெல்லாம் நம்ம இப்போது எங்கே இருக்கும் அந்த காலத்தில் கிராமத்தில் இருந்திருக்கும். ரெண்டாவது பார்த்தாலும் இப்போ நமக்கு அதை அடையாளம் சொல்ல முடியாது, இதுதான் கிழவி, இது சிட்டுக்குருவி, இது வந்து அந்த கௌதாரி அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எதேனும் ஒன்று ரெண்டு ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ கிழவை இந்த பறவை உங்களுக்கான பறவையாக அமைகிறது. மரத்தில் அரளி, அரளிப்பூ வருது இல்லைங்களா, அந்த அரளி மரம்தான் உத்திர நட்சத்திரத்துக்கு ஆனால் அமைய மரமாக அமைகிறது. ஸோ அப்போது எங்கெல்லாம் நீங்கள் அரளிப்பூ மரத்தை பார்க்குறீங்களோ அதை வெட்டக்கூடாது, அல்லது அந்த அரளிப்பூவுக்கு தண்ணி ஊற்றுறது, அதை வந்து வளர்க்குறது, அப்புறம் பராமரிக்கிறது, இதெல்லாம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும் உத்திர நட்சத்திர அன்பர்களே. சரி, பொதுவாக உத்திர நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா பந்துக்கள் நண்பர்களிடத்தில் நல்ல உறவு உடையவர்களாகவும் உடன் பிறந்தவர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும், நண்பர்களானாலும் சரிதான் யார் ஒருத்தர் கூட பழகினாலும் அவங்க கூட நல்ல விசுவாசமாக உண்மையான அன்பு கொண்டு பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள், ரொம்ப ஷார்ட்டாக பேசுவாங்க, அதே சமயத்தில் ஸ்பீட்டாக பேசுவாங்க. இன்னும் கூட சொன்னோம்னாக்கா நற்குணங்கள் நற்செயல்கள், அதே போல் அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளை பெருசுபடுத்தாமல் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் மற்றவங்க செய்யக்கூடிய நன்றிகளை என்றும் மறக்காதவர்கள், அதே போல் நிறைய களவு அல்லது பொருள் இழப்பு இதெல்லாம் உடையவர்களாகவும், யோக பாக்கியங்களை நாளைக்கு என்ன நடக்குது இன்றைக்கி இன்றைக்கே சொல்கிறது அல்லது முன்கூட்டியே உணர்தல் அது மாதிரி தோணுது, இந்த மாதிரி
யோக சிந்தனைகள், ஏழ்மையிலும் வறுமை, அதேபோல் மாமிசங்களில் பற்றுகள் இல்லாதவர்களாகவும் நல்ல உயர்ந்த டம்ப குணங்களுடனும் அதேபோல் எதையுமே பேசும்போது அலட்சியமாக பேசக்கூடியவர்கள், எதுவுமே சொல்லும்போது ரொம்ப அலட்சியமாக பேசுவாங்க, பார்த்துக்கலாம் விடு அப்படியா நிறைட்டேட் அப்படின்வாங்க. ஆனால் அந்த செயல் செய்கின்ற பொழுது அதை பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவாங்க. என்னடா இவர் அப்படி பேசுகிறாரு, ஒழுங்காக செய்வாரா அப்படின்னு பார்த்தாக்கா பேச்சில் தான் அலட்சியம் இருக்கும், செயலில் அந்த தீவிரமான பொறுப்பு ரெஸ்பான்சிபிள் இருக்கும், அதிகமான தைரியசாலியாக இருப்பார்கள். தெய்வீகம், ஆலய வழிபாடுங்கள், ஆச்சார ஒழுக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப இவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். ஆலய வழிபாடுகளாகட்டும், கோவிலுக்கு போகிறது, இல்லை வழிபாடு செய்வது, அர்ச்சனை செய்வது, அதே போல் ஆச்சார நம்முடைய பாரம்பரியம், குலவழக்கம், அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் சாமி கும்பிட்ற வழக்கங்கள் உண்டோ அதெல்லாம் கடைபிடிக்கிறது, எடுத்து சொல்கிறது, அது அடுத்த பிள்ளைங்க எவரெல்லாம் கொண்டு போய் செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பொறுப்பான விஷயங்களை இவர்கள் செய்வார்கள், அதிகம் நாட்ட முடியவர்கள். இன்னும் கூட சொல்லணுன்னாக்கா ரொம்ப கடினமான வார்த்தைகளை பேச ரொம்ப பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு வார்த்தை பேசினாலும் டக்குன்னு கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள். பல சமயங்களில் உத்தர நட்சத்திர அன்பர்கள் பிறரை மதிக்காமல் தான் அலட்சிய பேச்சுன்னு சொன்னோம் இல்லையா, பிறரை மதிக்காமல் நடந்துக்கிறது, நமக்கு தெரியும் இது அப்படின்னு நடத்துக்கிறது, இது உங்களுடைய வீக்னஸ் உத்தர நட்சத்திர அன்பர்களே. அதே போல் மேக்சிமம் ஆரோக்கியம் உடையவர்களாகவும் செல்வம் படைத்தவர்களாகவும் இந்த உத்தர நட்சத்திர அன்பர்கள் அமைகிறார்கள். நல்ல உயர்ந்த கல்வி, அதிகமான பேர் புகழ், மன மகிழ்ச்சி மற்றும் பாரம்பரியமான அந்த இசை நாடகம் இதெல்லாம் அதிகமான நாட்டமுடையவர்களாகவும் உபன்யாசம் சத்சங்கங்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள், பக்தி சார்ந்து பேசக்கூடியவர்கள், கருத்துக்களை சமுதாயத்துக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் இவர்கள் விளங்குகிறார்கள். ஏன்னா உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது சூரியன் உங்களுக்கான நட்சத்திர அதிபதியாக அமைகிறார். அதே போல் உங்களுக்கான அன்னம் பரிகாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் தேங்காய் சாதம் செய்து, தேங்காய் சாதம் செய்து சூரியனுக்கு வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உத்தரம் நட்சத்திரம் அன்பர்களே, தேங்காய் சாதம் தான் உங்களுக்கான பரிகாரம். ஸோ உங்களுடைய பலம் பலவீனத்தை புரிந்து கொண்டு மாற்றம் செய்து கொள்வீர்களேயானால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி.